அப்ப இவங்களுடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு முன்னால் இருந்திருக்குன்னு பாருங்க இந்த ஊர் தெருக்கூத்து ஆடுபவர்களுடைய செயல் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பத்துப்பாட்டு காலத்திலேயே இருந்திருக்கிறது யாழ் மீட்டி ஆளுகின்ற ஆடற்கல்லை வல்லவன் ஒருவன் வருகிறான் அவனை போலவே இன்னொரு பொருணன் நாங்கள் போய் கூத்தாடி பரிசு வாங்கிட்டு வந்தோங்க எங்கே போய் வாங்கி வந்தோம் என்று சொன்னால் கரிகால் பெருவளத்தான் இடத்துல சென்று வாங்கி வந்தோம் கரிகால் பெருவளத்தான் இடத்துல பெரிய அரசனிடத்தில் போய் நம்முடைய கலையை காட்டி பரிசு வாங்கி கொண்டு வந்தேன் அதே போல் நீயும் வாங்க வேண்டும் என்னவோ தெரியவில்லை உன்னுடைய கலப்பையை சுருக்கி கொண்டு உன்னுடைய பாடல் ஆடல்களை எல்லாம் மடக்கி கொண்டு நாம் பாட்டுக்கு எங்கேயாவது அலைவோம் யார் நமக்கு தருவார்கள் உதவி என்று வறுமை காரணமாக அலைந்து கொண்டிருக்கிற ஒருவனிடத்திலே இப்படி எல்லாம் அலைகிறாயே நீ போய் கரியார் பெருவளை பார்த்தால் அவன் மூல உனக்கு பெரிய நல்ல உதவிகள் எல்லாம் கிட்டும் நீ சென்று போய் பார் என்று பாடுற பாட்டு அந்த பாட்டுக்கு பேர் பொருணர் ஆற்றுப்படை இந்த பொருணர் ஆற்றுப்படை என்கின்ற இந்த நூலை பாடியவர் முடத்தாம கண்ணியார் தாமம்னா மாலை கண்ணி என்றால் கண்ணை உடைய பெண் அதனால் பெண்பால் புலவர் முடத்தாம கண்ணி அவர் வந்து புலமையோட இந்த கூத்து ஆடுகின்ற இந்த பொருளர்கள் எப்படியெல்லாம் ஆடி பாடி பரிசு பெறுவார்கள் என்பதை நினைத்து ஒருவன் யாழ் இசைத்து பறையை கொட்டி காடு உரைகின்ற கடவுளாக இருக்கக்கூடிய கொற்றவையை காட்டில் இருக்கக்கூடிய கொற்றவை அந்த காட்டு கிழாலை பாடி சரி நம்ம எங்கேயாவது போவோம் என்று எண்ணிக்கொண்டு வந்த போது இவன் எதிர்த்தார் போல வந்தான் நீ காடு கிழாள் என்கின்ற அந்த காட்டு தெய்வத்தை கொற்றவையை பாடி நீ இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறாய் நல்ல வேலை என்னை சந்தித்தாய் நீ என்னை சந்தித்தது உனக்கு நல்ல வேலை பார் நான் இப்பொழுது பெரிய செல்வன் போல வந்திருக்கிறேன் அன்று ஏழையாக இருந்தேன் கரியால் பெருவனத்தான இடத்துல இதை பெற்றுக்கொண்டு வந்தேன் நீயும் சென்று அவனை அடைந்து பெற்றுக்கொண்டு வா என்று ஆற்றுப்படுத்துதல் பொருணர் ஆற்றுப்படை யாழையும் இசைத்து பறையையும் கொட்டி கடவுளை வழிபட்டு இந்த இன்னொரு பொருணனை சந்திக்கின்ற நல் வாய்ப்பு பெற்றவன் அவன் இடத்துல நானும் வரிய நிலையில இருந்தே நான் செல்வமாக இருக்கிறேன் நான் கரிகால் பெருவளத்தான் என் அரண்மனைக்கு புகுந்தேன் அங்கு போய் என் தடாரியை இசைத்தேன் தடாரி பறை இந்த தடாரியை இசைத்தேன் அவன் கருணையோடு வந்து என்னை பார்த்து ஆண்டு கொண்டான் கரிகால் வளவன் என் கந்தை உடைகளை எல்லாம் நீக்கிவிட்டு பாம்பு தோல் என்று சொல்லுவோமே பாம்பின் சட்டை அது போன்ற மென்மையான ஆடையை எனக்கு கொடுத்தானாம் பாலினுடைய ஆவி போல இருக்கக்கூடிய ஆடை அது எவ்வளவு மெல்லிதாக இருக்கும் அப்பேற்பட்டது நூலா கலிங்கம் நூல் செய்யாமல் உருவான கலிங்கம் அவங்க அந்த கரிகால வளவன் வீட்டு மகளிர் பனிப்பெண்கள்லாம் பொன் கலத்துல மதுவை ஏந்தி கொண்டு வந்து கொடுத்து குடிக்கமாங்கலாம் இவன் அதையெல்லாம் குடித்தான் குடித்து மயங்கி நம்ம என்ன ஏழையாக இருந்தோம் எப்படி இருந்தோங்கிறதெல்லாம் தெரியாமல் இந்த மது மயக்கத்திலே நாம் தவ திண்டாடுகிறோமே நாம் எதற்காக வந்தோம் நம்ம குடும்பமெல்லாம் ஊரில் இருக்கிறதே இவற்றையெல்லாம் காக்க வேண்டுமே நம்ம ஒரு நாலஞ்சு பேர் இந்த பறைகளையும் இந்த கருவிகளையும் கொண்டு வந்து இருக்கிறோமே எங்கள் ஊர் மக்களுக்கு இதை தர வேண்டாமா எங்கள் மதுவை பொற்களத்தில் குளித்து குடிக்க வைத்து கொஞ்சம் நேரம் மயங்க வைத்து விட்டானே அரசன் என்று அரசன் அல்ல வந்த உடனே அவங்களுக்கு மது கொடுக்கணும்னு அரசனுடைய ஆணை அவங்க ஆடைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல ஆடையை கொடுக்க வேண்டும் என்று அரசன் ஆணை இந்த அரசனுடைய பணியாளர்களை இதையெல்லாம் செய்தார்கள் அரசன் அவ்வளவு தூர மக்களிடத்துல நல்ல பண்புகளை வளர்த்து வைத்திருந்தான் பல நாள் உண்டார்கள் மீண்டும் மீண்டும் பல்வகையான உணவுகள் புலால் உணவு மீன் உணவு என்று எல்லா உணவையும் உண்டார்கள் அப்புறம் பார்த்தா ஒரு நாள் நெல் சோறு அருமையான குழவிய சதைகளுடைய கரி சோறு இந்த நெற்சோறும் கரிசோறையும் கொடுத்தார்கள் இவன் சாப்பிட்டான் சாப்பிட்டு விட்டு கரிகால் வளவனிடத்தில் சொல்லுகிறான் இந்த கூத்தாடும் பொருணன் என் பல்லெல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க நான் இப்படி கடிச்சு கடிச்சு சாப்பிட்டு இந்த பொருள்களால் என்னுடைய பற்கள் தேய்ந்து விட்டன எனக்கு கொடுத்து கொடுத்து எனக்கு உபசாரம் செய்கின்றாய் ஆனால் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை நாங்கள் ஊருக்கு போக வேண்டும் எங்கள் ஊரில் எங்கள் உறவினர்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு கொண்டு போய் இந்த இந்த கூத்து ஆடி இந்த பரிசு பொருட்களை எல்லாம் கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து உயிர் வாழ வேண்டும் மக்களோடு சேர்ந்து நாங்கள் வாழ வேண்டும் ஊருக்கு போக வேண்டும் விடை தருக என்று கரிகால் வளவனிடத்தை நோக்கி சொன்னார்களாம் அவன் அங்கிருந்து பார்த்தானான் பார்வையில் கோபம் தெரிந்ததான் என்ன இவ்வளவு கோபத்தோடு பார்க்கிறார் இந்த அரசர் என்று சினத்தோடு பார்க்கின்ற அரசன் என்ன செய்தானா சரி என் கூட இருப்பது உங்களுக்கு அவ்வளவு தூரம் இத்தனை நாள் மகிழ்ச்சியாக மது உண்டு நல்ல உணவை உண்டு இருப்பது உனக்கு அவ்வளவு தூரம் தொல்லையாக இருக்கிறது உங்கள் ஊருக்கு போக வேண்டும் என்று எங்களை பிரிய வேண்டும் என்று நினைக்கிறாயா உங்களுடைய கூத்தாட்டத்தை பார்த்து நான் மிகவும் மயங்கி இருக்கிறேனே இந்த ஆட்டத்தை என்னோடு இருந்து நிகழ்த்தி கொண்டே இருப்பீர்கள் என்று நான் இருக்கிறேனே என்று கரிகால் உலவன் இந்த மக்களை பார்த்து சொன்னாராம் உண்மைதான் அரசே ஆனாலும் எங்கள் குடும்பம் என்று ஒன்று இருக்கிறதே அதற்கு போக வேண்டுமே என்று யானைகள் மற்ற அணிகலங்களை எல்லாம் கொடுத்து போயிட்டு வா என்று அனுப்பினானா அந்த பழைய கூத்தாடிய அதில் வேண்டியவற்றை மாத்திரம் எடுத்துக்கொண்டு நான் வருகிறேன் நீயும் அது போல போ இங்கே இளஞ்சே சென்னி என்கின்ற சோழ அரசன் மகனாக இருக்கின்ற கரிகால் வளவன் அவனிடத்துல போ அப்படி போன உடனே அவன் உருவிலே திருவுடையவன் அவன் ஆட்சி செலுத்துவதிலே சிறப்புடையவன் அவன் இளமை காலத்திலே சேரனையும் பாண்டியனையும் போரிட்டு வென்றவன் நானிலத்தையும் காத்தவன் அவனிடத்தில் எல்லா பொருளையும் பெறலாம் அவன் நல்ல பட்டு உடையை தருவான் தேன் குடங்களை தருவான் பொன்னாலாகிய தாமரைகளை செஞ்சு தருவான் விரலிக்கு பொன்னறி எல்லாம் தருவான் நான்கு குதிரைகள் நிறைந்த தேரிலே ஏற்றி கொண்டு போய் நால் வகை நிலங்களையும் கொடுத்து யானையையும் பரிசு கொடுத்து விடுக்க மனமில்லாமல் அனுப்புவான் அந்த கரிகால் வளவனை சென்று நீ வழங்கி பழம்பெற்று வாழ்வாயாக என்று அவன் சொன்னபோது அவனிடத்திலே உண்ட உணவு வகைகள் அவன் மக்களை எவ்வாறு காப்பாற்றினான் என்கின்ற ஆட்சி சிறப்பு அவனுடைய பணியாளர்கள் எந்த அளவுக்கு வருகின்ற இந்த பொருணர்களை எல்லாம் ஆதரித்து பாராட்டினார்கள் என்று அவர்கள் தங்கள் வகையில் சேர்ந்து தங்கள் தெருக்களிலே இவருடைய கூத்தை நடத்தி பரிசு கொடுப்பார்கள் பிறகு அடுத்த தெருவிலே நடத்தி பரிசு கொடுப்பார்கள் ஒரு கோயிலே இவர்கள் பொருணர்கள் கூத்தாடுவார்கள் பரிசு கொடுப்பார்கள் அரசனிடத்தில் சென்று செலுத்துவதற்கு முன்னாலேயே இவர்களுக்கு உணவு தேன் மாமிசம் மது இவற்றையெல்லாம் கொடுத்து விடுவார்கள் இதை சாப்பிட்டு சாப்பிட்டு கடைசியில் கரிகாலனை பார்க்க வேண்டும் என்று நினைத்த போது நான்கு குதிரை பூட்டிய தேரிலே அந்த கரிகால அழைத்து கொண்டு போவார்களாம் அவன் பார்ப்பானான் ஆஹா நல்ல பொருணர்களாக வந்திருக்கிறீர்கள் உங்கள் ஆட்டத்தையும் பாட்டத்தையும் நான் பார்க்க வேண்டும் என்று பார்ப்பானாம் பொருணர் ஆற்றுப்படை என்கின்ற இந்த இலக்கியம் ரொம்ப சிறப்பு பெண்பால் புலவர் பாடிய பாட்டு என்னென்னவெல்லாம் இருக்கிறது எப்படியெல்லாம் உலகத்தில் வாழ்க்கை இருக்கிறது அதில் அரசன் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் எளியவர்களாக இருக்கக்கூடிய கூத்தாடும் மக்களுக்கு எவ்வாறெல்லாம் உதவிகள் கிட்டும் என்பதை எடுத்துச் சொல்லுவது இந்த இலக்கியம் இந்த இலக்கியம் அரசனையும் பாடியது அதே நேரத்தில் எளிய மக்களாக ஊர் ஊர் தோறும் கூத்தாடி கூத்தாடி பரிசுகளை பெற்று வந்த எளிய மக்களையும் பாடியது என்பதை நினைக்கும் பொழுது இந்த இலக்கியத்துக்கு பாடுவதற்குரிய பொருளாகவும் தலைவனாகவும் இருக்கக்கூடிய தகுதி அரசனுக்கு மாத்திரமல்ல ஒரு கூத்தாடிக்கு கூட உண்டு என்பதை மிக அருமையாக உணர்த்தியது இந்த பொருணர் ஆற்றுப்படை நன்றி வணக்கம்